இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் நவபாசன சிலை உள்ள கோயில்கள் இருக்கன அந்த கோயில்களை பற்றினா சின்ன ஒரு விவரம் நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடு மிகவும் பழமையான ஒரு ஏரியா சென்னை பல்லாவரத்துக்கு பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பழமையான பொருட்கள் மூலமாக அங்கு ஒரு நாகரீகம் கற்கால தமிழர்கள் கற்கால மனிதர்கள் பதினைந்து லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்காங்க எவிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமேன்னு தெரியல கோயம்புத்தூரில் உருவாகி கொடுமுடியில் போய் சேர்கிற நொய்யலாறு அடுத்து பா பாலாறு தாமிரபரணி ஆறு ஈவன் வைகை ஆறு இந்த மாதிரி ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வருடங்களுக்கும் பழமையானது அதாவது இந்த தமிழ்நாடு பத்து லட்சம் வருஷமாக இதே மாதிரி இருந்திருக்கு பௌதீக அமைப்பில் எந்த மாறுதலையும் சந்திக்காமல் இயற்கையில் எந்த மாதிரியும் சந்திக்காமல் உதாரணத்துக்கு இமயமலை உருவாகி பன்னெண்டாயிரம் ஆச்சு கங்கை நதி உருவாகி பன்னெண்டாயிரம் ஆச்சு அப்போ பழைய நாத்திட்டே எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஆனால் ஒரு பழனி மலையும் ஒரு வெள்ளிங்கிரி மலையும் ஒரு மதுரை இருந்த ஏரியாவும் திருநெல்வேலி இருந்த ஏரியாவும் பழைய காலங்களில் காடுகளாக இருந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த மண்பரப்பு அதே மாதிரி இருந்திருக்கு அப்போ பழமையான இந்த தமிழகத்தில் நவபாசன சிலை உள்ள கோயில்கள் ஒரே ஒரு கோயில் தான் பிரசித்தி பெற்ற கோயில் இன்னும் ஒரு கோயில் இருக்குது அது அவ்வளோ பிரசித்தியான கோயில் அல்ல அது பழனி முருகன் பழனி முருகன் சிலை ஒன்பது வகையான மருத்துவ குணம் நிறைந்த பொருட்களுடைய கலவையினுடைய உருவாக்கம் நவபாசன சிலை அப்படி உருவாக்க உருவாக்கியவர் போகர் மினிமம் பத்தாயிரம் வருடங்கள் பழமையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா அந்த சிலை உருவாக்கப்பட்டு தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிற பொழுது பாலபிஷேகம் தேனபிஷேகம் பஞ்சாப்த அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி செய்கிற பொழுது அந்த நவபாசன சிலை சிறுக சிறுக கரைகிறது கரைஞ்சு 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 இன்றைக்கு அந்த பழனி முருகனுடைய கால் சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பண்டிதர்கள் அங்கே இருக்கிற ஐயர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க நான் அவங்களோட பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் இருக்கேன் அவங்க மூலமாக தெரிந்து கொண்டது அந்த சிலை தேர்ந்து கொண்டே வருகின்றது அதனால் தற்காலிகமாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னொரு முருகன் சிலையை உருவாக்கி தங்கத்தில் நவபாஷனத்தில் உருவாக்கி சாரி இந்த ஐம்பொன்னில் உருவாக்கி அதற்கு வந்து பல விஷயமெல்லாம் பண்ணுறாங்க அபிஷேகத்திற்கு ஒரு புதிதான சிலையை பயன்படுத்திக்கிறாங்க வழிபாட்டிற்கு அலங்காரத்துக்கு மட்டுமே பழனி முருகன் சரி அப்படி என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னாங்க எந்த துன்பத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய சக்தி பழனி முருகனுக்கு உண்டு அந்த நவபாசன சிலைக்கு உண்டு எப்படி நான் சொன்ன மாதிரி கரும்பொருள் நின்று ஒளிரும் கருவறையில கருப்பான ஒரு சிலை கற்சிலை ஒளிருது ஒளிரது நம்முடைய எண்ணங்களை வாங்கி அந்த எண்ணங்களுக்கான விடைகளை நம் ஆள் மனதுக்கு திருப்பி தருது ஆள் மனது இன்டேக் பண்ணி வெளி மனதுக்கு சில வாரங்களில் அதை பரிசாக தருது அப்போ எந்த பிரச்சனையிலிருந்தும் இருந்தும் கரும்பொருளை வழங்கும் பொழுது நாம் விடுதலை அடைகிறோம் அது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களிலிருந்து இரண்டு மூன்று மாதங்களில் விழை தர ஆரம்பிக்கும் ஆனால் நவபாசன சிலை இரண்டு மூன்று நாட்களே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுபோக வேகமாக விரைவாக முழுமையான வெற்றியை நவபாசன சிலையால் தர முடியும் அப்போ பள்ளி முருகன்கிட்ட போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி ஆட்களா எனக்கு ரொம்ப துன்பம் எனக்கு வயிற்று வலிக்குது எனக்கு கண்ணில் கோளாறு இருக்குது எனக்கு கால் வலிக்குது இது உறவுகளில் சிக்கலாகி போச்சுன்னு போய் சொல்லி பாருங்கள் சில நாட்களில் ஆரம்பித்து சில வாரங்களில் சில மாதங்களில் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவார் எனக்கு துரியோதனால கஷ்டம் துரியோதனையை துரத்தி துரத்தி அடிக்கிறாரு துரியோதனன் இந்த நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கிறாரு துரியோதனன் இந்த நாட்டு முதலமைச்சருடைய ஃப்ரெண்டு சொந்தக்காரன் அக்கா பையன் அவர் என்னை அடித்து துரத்துறாருன்னா துரியோதன் பலசாலையாக பழனிமுருகன் அவங்க அவங்கட்டத்தில் முடிவு பண்ணிக்கிட்டோம் இப்போ பழனி முருகன் தோத்தாட்னா வேணால் துரியோதனன் படத்தை வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் ஏன்னா பழனி முருகன் தோக்கவே மாட்டான் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களால் தாங்க முடியாத பிரச்சனைகளை போய் பழனி முருகன்ட சொன்னீங்கன்னால் அந்த நவபாசன சிலை சில நாட்கள்லேயே வேலை செய்யும் ஒரே வாரத்துக்குள்ளார உங்களுக்கு விடை தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கான பிரச்சனைகளை சால்வனே கொடுத்துருவார் பழனி முருகன் துன்பத்தை நீக்கும் கடவுள் வெற்றியை தரும் கடவுள் தோல்வியை நீக்கும் கடவுள் நோயை நீக்கும் கடவுள் எதிரியை அழிக்கும் கடவுள் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து துன்பமும் விளையரும் நீ வந்து வெற்றிவேல் அப்படிங்கிறதுக்கு முழு சிம்பல் தான் உங்களுக்கு பள்ளி முருகன் முருகனை கும்பிட்டு பழகுங்க குறிப்பாக பழனி முருகனை கும்பிட்டு பழகுங்க அந்த நவபாசன முருகன் உங்கள் அனைத்து தீவினைகளையும் வினைகளையும் நீக்கி தருவார்